உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. சோத்தம்மன் வந்து யாருமே சந்தேகப்படலை. அவர் இறுதி ஊர்வலத்தில் கடைசி வரை இருந்தார், 16 காரியத்துக்கு இருந்தார், போஸ்ட் அடிச்சு ஓட்டினார், இவ்வளவையும் செஞ்சார். அதை விட்டு அவர் யாருமே கெஸ் பண்ணலை, ஜட்ஜ் பண்ணலை. ஆனால் அதுக்கிடையில் இருந்த பிரச்சனை ஒன்று மூலியமாக ட்ரிகர் ஆகி வந்துச்சு. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னா, போலீஸுக்கு வந்த ரகசிய தகவல். பிரபல சோப்பு கம்பெனி நிறுவனத்தோட இடம் ஒன்று, ஒரு தொகை வேணும் அப்படின்னு சொல்லி அதோட ஓனர் ஜெய் கணேஷ் அவரை தூக்கி அந்த வச்சு ஆவடியில் கென்னை வச்சு மிரட்டிருக்காப்புல. வழக்கு பதிவாகி அஸ்வத்தம்மன் வந்து அதில் சிறை போகிற சூழ்நிலை உருவாகிடுது. இவர் உள்ளே போனது வந்து பெயில் எடுத்ததான ஆம்சாங் தான், யார் அஸ்வத்தம்மன். சிறையிலேருந்து நாகேந்திரன் வந்து ஆம்சாங்கிட்ட பேசினதாகவும், இந்த மாதிரி என் பையனுக்கு அதை விட்டு கொடு, அவனுக்கு 20 கோடி ரூபா 20 கோடி ரூபா அதில் கிடைக்கும் அப்படின்னப்ப, இல்லைன்னா டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியராக வச்சிருக்காங்க, அதாவது நான் தலையிட்டு பேசுகிற பஞ்சாயத்துனா அப்புறம் எனக்கு என்னென்ன மரியாதை இருக்குன்னு ஆம்சாங் சொன்னதாகவும், அதுக்கு நாகேந்திரன் கோவப்பட்டதாகவும், நாகேந்திரனுக்கு ஐ செக்யூரிட்டி பிளாக்னு சொல்லுவாங்க, கூட போலீஸ் 24 hours இருப்பாங்க அவர் கூடவே, அந்த மாதிரி பிளாக்ல இருக்காரு. ஏன்னா அவ்வளோ உள்ளேருந்து இவர் அசம்பிள் பண்ணுவாருங்கிற ஒரு பேர் அப்பையிலேருந்து நாகேந்திரனுக்கு வந்துருச்சு. நாகேந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் பின்னணியில் வருவாரானா கண்டிப்பாக வருவார். நாகேந்திரனை பற்றி யாருன்னு கேட்டு முதல்ல தெரிஞ்சுங்க, அதுவே பாதி பேருக்கு தெரியல. நாகேந்திரன் ஒரு பாக்ஸர், ஒரு ரீசனுக்காக ஆம்சாங் கூட செய்யப்பட்டார்னா அது கிடையாது, அது அரசியல் கூட கிடையாது, ஜாதிய கூட கிடையாது, பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு அலைன்மெண்ட் தான். ஒரு 30 பக்கம் இன்னமும் அரஸ்ட் இருக்கு, அரஸ்ட் இதோடு நின்றும் நினைக்காது. அரலோட் சேனலுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்சாங் வழக்கு எந்த இடத்துல சார் போயிட்டு இருக்கு, எப்படிலாம் போயிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட 22 கைது பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்குது? இல்லை, அதான் இப்போ அஸ்வத்தம்மனை வந்து நீ கஸ்டடி எடுத்திருக்காங்க, 4 கேட்டாங்க, 4 கொடுத்துருக்காங்க, இப்போ கஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜுடிஷியல் கஸ்டடி இன் போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்ற காவல் தான், ஆனால் போலீஸ் விசாரணை நடைபெறுது. அவர் வாயை திறக்கிற பிறகு தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கான நகர்வு, அடுத்த வழக்கோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டு நெருங்கி வந்துட்டு, அவர் இப்போ யாரை சொல்கிறாரு இல்லை தன்னோட நிறுத்திக்கிறாராங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க அப்பா நாகேந்திரனுக்கு வந்து சம்மன் சர்வ் பண்ணாங்க, அவர் வாங்கிக்கலை, அதை வந்து அவங்களோட அவர் இருக்கிற அந்த செல்லில் ஒட்டிகிட்டு வந்துடுவாங்க, வாங்கலைன்னா கையெழுத்து போடலன்னா. ஸோ அது நடந்திருக்கு. ஸோ அதனால் இவரோட நிற்கிதா இல்லை இவருக்கு மேலே போகுதாங்கிறத இவர் தான் முடிவு பண்ணணும், இந்த விசாரணை தான் முடிவு பண்ணும். இப்போ அஸ்வத்தமாக எப்படி சார் வந்து பிடிச்சாங்க? ஏன்னா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் விசாரிக்கும் பொழுது வெறும் 21 பேர் மட்டும்தான் முக்கியமான புள்ளிங்கள் அப்படிலாம் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனால் திடீர்னு 22 அப்படிங்கிற இடத்துல புள்ளி வச்சுருக்காங்களே, இது எப்படி சார்? வழக்கறிஞர்களோட செல் நம்பர் இருந்து ஏற்கனவே மாட்டின அருள், இந்த வழக்கறிஞரோட செல்லெல்லாம் கூவத்துலேருந்து எடுத்தாங்க இல்லையா, எடுத்து அதெல்லாம் சிடிஆர் போட்டாங்க, யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்கன்னு. லாஸ்ட்டு 6 சிடிஆரில் வந்து நிறையா கால்ஸ் அஸ்வத்தம்மனுக்கும் சிறைக்கும் கால் போயிருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இவர்கிட்ட வராங்க. ஏன்னா இவர் அஸ்வத்தம்மன் வந்து யாருமே சந்தேகப்படலை. அவர் இறுதி ஊர்வலத்தில் கடைசி வரை இருந்தார், 16 காரியத்துக்கு இருந்தார், போஸ்ட் அடித்து ஓட்டினார், இவ்வளவையும் செஞ்சார். அதை விட்டு அவர் யாருமே கெஸ் பண்ணலை, ஜட்ஜ் பண்ணலை. ஆனால் அதுக்கிடையில் இருந்த பிரச்சனை ஒன்று மூலியமாக ட்ரிகர் ஆகி வந்துச்சு. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னா, போலீஸுக்கு வந்த ரகசிய தகவல். எப்படின்னா, இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி வட்டத்துக்குள்ளே உள்ள ஒரு பிரபல சோப்பு கம்பெனி நிறுவனத்தோட இடம் ஒன்று, அது ஒரு 300 crores போகும்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் மதிப்பீடு 150 கோடி ரூபாய்க்கான மதிப்பீடு. அதில் வந்து அஸ்வத்தம்மன் வந்து அதில் கொஞ்சம் புறமுக இடமும் உள்ளே கொஞ்சம் இருந்திருக்கும் போல இருக்குது. அதெல்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு தொகை வேணும் அப்படின்னு சொல்லி அதோடய ஓனர் ஜெய் கணேஷ் அவரை தூக்கி அந்த வச்சு ஆவடியில் கென்னை வச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டிருக்காப்புல. அதில் வழக்கு பதிவாகிட்டு அஸ்வத்தம்மன் வந்து அதில் சிறை போகிற சூழ்நிலை உருவாகிட்டுது. ஆனால் ஆம்சாங்குடைய நெருக்கமாக உள்ளவர், ஒரு ஆடிட்டர் லெவலில் உள்ளவர் வந்து அந்த சோப்பு கம்பெனியில் வேலை செய்கிறார், மேனேஜர் லெவலில் வேலை செய்கிறார். அப்போ அவர் தான் வந்து இந்த பிரச்சனையை ஆம்சாங் காது கொண்டு வர்றார். அப்போ கொண்டு வர்றச்ச இவர் உள்ளே போனது வந்து பெயில் எடுத்ததான ஆம்சாங் தான், யார் அஸ்வத்தம்மன். ஏன்னா அஸ்வத்தம்மன் வந்து ஆம்சாங்கோட எவ்வளோ ஜூனியர், சின்ன பையன், அவங்க அப்பா நாகேந்திரனோட பயணித்தவர் ஆம்சாங். அதனால் அவர் ஆம்சாங் தான் பெயில் எடுத்தார். பெயில் எடுத்து எனக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாதுங்கிறத ஆம்சாங் தெளிவுற சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க காவல்துறை வட்டாரங்களில். அந்த பையனை உள்ளே தள்ளது நான் கிடையாது, பட் அதுதான் பெயில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் ஆம்சாங் அவருடைய மகளுடைய பர்த்டே பார்ட்டியில் அஸ்வத்தம்மன் கலந்துக்கிறார், இறுதி உருவத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி. ஆனால் அந்த பகை அப்படியே நீடிச்சுதான் என்னங்கிறது இப்போ அஸ்வத்தம்மன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜெய்கணேசை தூக்கிட்டு வந்து மிரட்டி கென் ஷாட் வச்சு பார்த்து கென் வச்சு பார்த்து தான் அவர் சிறைக்கு போனார். அது வரைக்கும் ஃபேக்ட்.
அங்கே ப்ராப்பர்ட்டியை வந்து நேற்று வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. இது அந்த சோப்பு கம்பெனி பிரபல சோப்பு கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியை நேற்று பொன்னேரி தாசில்தார் அவர் வந்து அந்த கவர்மெண்ட் அக்கோசியேஷன் அதில் புறமுக கிடந்துச்சுல அதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. 100 கோடி 150 கோடி ரூபா மதிப்பிலான சொத்தை எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ஜீரோ பிரச்சனைக்காக ஒரு படுகொலை நிறைவேறிட்டு இப்போ ஒரு 22 பேர் 23 பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டுருக்காங்கிறது தான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ கைது செய்யப்பட்ட 22 பேரும் வேறு வேறு நோக்கத்துக்கான உள்ளவானவங்க. பாலுவாக இருக்கட்டும், இப்படி பல கட்சியாக சார்ந்த ஒவ்வொரு நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வேறு வேறு காரணத்துக்காக தான் இதில் ஒன்று இணைஞ்சிருக்காங்க. எப்படி சார் வந்து மொத்த பேரே ஒன்றா இப்படி பழி வாங்குற அளவுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க? இல்லை ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ரிவெஞ்ச் மோடு இருக்கும். இப்போ புனேபாலுக்கு எப்படின்னா அவங்க அண்ணன் ஆற்காடு சுரேஷை வந்து அந்த அதில் வந்து ஆம்சாங் தான் கொலை செஞ்சார் அப்படின்னு அவருடைய மைண்ட் செட்டில் இருந்திருக்கும். ஆருத்ரா கோல்டு அவங்க அந்த பின்னணி அவங்களுக்கு அந்த மைண்ட் செட். இப்போ ஒரு ரீசனுக்காக ஆம்சாங் கொலை செய்யப்பட்டார்னா அது கிடையாது. நான் அதான் டே ஒன்று உங்கள்கிட்ட சொன்னது, அரசியல் கூட கிடையாது, ஜாதிய கூட கிடையாது, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு அலைன்மெண்ட்டு தான். ஏன்னா இவர் வந்து சோப்பு கம்பெனி பக்கம் நின்றுட்டார் இவர். ஏன்னா இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், அங்கே வேலை பார்க்குறாரு, ஒரு ஆடிட்டர் போஸ்டிங் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, இல்லைங்க இவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்குடா, நம்ம எதுக்கு இதில் போய் கட்டிங் எப்படி கொடுப்பாங்க உனக்கு, அதுட்டு நான் விற்று தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ப்ராப்பர்ட்டி விற்கணும், அதுக்கு சோப்பு கம்பெனியில் வேலை பார்க்குறவர் வந்து ஆம்சாங் அணுகி ஆம்சாங் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி விற்று கொடுக்குற இடத்துக்கு அவர் போகிறாரு. அப்போ இவர் இடையில் இப்போ அஸ்வத்தம்மன் இடையில் போகிறக்குள்ள வந்து பேசியிருப்பார்ல, எப்படி இருந்தாலும் அண்ணா இந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு வந்து பண்ணுங்கன்னப்ப அதுக்கு ஒத்துக்கலை. அதுக்கு சிறையிலேருந்து நாகேந்திரன் வந்து ஆம்சாங்கிட்ட பேசுனதாகவும் ஒரு செய்தி ஊடகங்களில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு அதை விட்டு கொடு, அவனுக்கு 20 கோடி ரூபா 20 கோடி ரூபா அதில் கிடைக்கும் அப்படின்னப்ப, இல்லைண்ணா டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியராக வச்சுருக்காங்க, அப்புறம் எதுக்குண்ணா அதில் போய் எப்படின்னு அதை மாதிரி நம்ம பேச முடியும், ரெண்டாவது நான் தலையிட்டு பேசுகிற பஞ்சாயத்துனா அப்புறம் எனக்கு என்னென்ன மரியாதை இருக்குன்னு ஆம்சாங் சொன்னதாகவும் அதுக்கு நாகேந்திரன் கோபப்பட்டதாகவும் ஒரு செய்தி ஊடகத்தில் பார்த்தேன், ஒரு வலைவழியில் பார்த்தேன். அதுமாரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன சார் மூவ் ஆக போகுதுன்னா, நாகேந்திரன் நோக்கி போகுமா, நாகேந்திரன் பிடிபட்டால் எப்படி சார் எல்லாம் போலீஸார் வந்து கையாள போகிறாங்க? இல்லை இப்போ அஸ்வமத்தன்ற அந்த அஸ்வத்தமன்ற வந்து என்ன விசாரணை போயிட்டுருக்குன்னா, இது எப்படி எல்லாரையும் ஒருங்கிணைச்சிங்க, இந்த சதித்திட்டத்துக்கு எப்படி எல்லாரையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஒரு 30 பேர் பக்கம் இன்னமும் அரெஸ்ட்டு இருக்குது, அரெஸ்ட் இதோடு நின்றுன்னு நினைக்காதீங்க, அரெஸ்ட்னு ஒரு 6-7 பேர் பண்ணுவாங்க, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவர் கையை காமிப்பார்ல, அது எப்படி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்தீங்க இந்த சதி திட்டத்துக்குங்கிறது வந்து அதை தான் போலீஸ் விசாரிச்சிட்ருக்காங்க. இந்த நொடி வரைக்கும் நம்ம தகவலை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் காவல்துறை ஆல்மோஸ்ட் 4 நாள் முடிஞ்ச பிறகு கூட தகவல் வெளியிடுவாங்க, இல்லை ஈவினிங் 6 o'clock மேலே வெளியிடுவாங்க. ஏன்னா காவல்துறை ஒரு தகவலை வெளியிடாமல் நம்ம அதை பேசிட முடியாது. காவல்துறை சொல்லட்டும் என்னன்னுங்கிறது, போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பேச முடியும், சமூக ஊடகங்களில் வந்து செய்திகளை வச்சு நம்ம ஒருங்கிணைக்க முடியாது. நம்ம சொல்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறோம். ஆனால் நாகேந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் பின்னணியில் வருவாரானா கண்டிப்பாக வருவார். நாகேந்திரனை பற்றி யாருன்னு கேட்டு முதல்ல தெரிஞ்சுங்க, அதுவே பாதி பேருக்கு தெரியலை. நாகேந்திரன் ஒரு பாக்ஸர், அவர் வந்து வெள்ளரவின்னு சொல்லி அது தனி டிபேட்டில் பேசுகிறார். வெள்ளரவியோட பழக்க வழக்கத்தில் சேரான்னு சொல்லிட்டு சே ராஜேந்திரன், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கும் இவருக்குமான ஒரு கான்ட்ரவர்சியில் சேராவுக்கு எதிராக நிற்கிறாரு. சேரா வேறு சமுதாயம், அவர் இப்போ வந்து மதுரை பக்கம் போய் செட்டில் ஆகிட்டார், ஏஜ் ஆகிட்டு அவருக்கு செட்டில் ஆகிட்டார். அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஆப்ரண்ட் ஆகும்ல, இவர் வந்து ஸ்டான்லி சண்முகம்னு ஒரு அப்போ வந்து ஒயின் ஷாப்பு பிரச்சனை, அதில் ஒரு ட்ரிங்க்ஸு 24 வருஷமாக ஜெயிலில் இருக்கார் நாகேந்திரன், பரோலில் தான் வந்துட்டு போகிறாரு. அப்போ ஸ்டான்லி சண்முகத்தோட கொலை வழக்கு தண்டனை ஆகிடுது. 10 வருஷத்தில் வந்து பொது மன்னி போட்டாங்க இல்லையா, அப்போ ஸ்டான்லி சண்முகம் யாருன்னா ஏடிஎம்கேயுடைய வட்டச்செயலாளர் போஸ்டிங்கில் உள்ள ஒரு பொறுப்பான பதவியில் உள்ளவர். அப்போ ஜெயலலிதா வந்து ஒரு ஜீவோ போட்டாங்க. என்னென்னா குற்ற வழக்கு பெண்டிங் இல்லைன்னா மட்டும்தான் அந்த பொது மன்னிப்பு மேட் அவுட் ஆகும், குற்ற வழக்கு பெண்டிங் இல்லைன்னா மேட் அவுட் ஆகாதுன்னாங்க. அதில் இவர் நாகேந்திரன் இப்போ வெளியில் ஆக முடியலை. ஆனால் நாகேந்திரன் கூட இருந்தவங்கலாம் அந்த ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்கில் வெளில வந்துட்டாங்க. அப்புறமா ஆற்காடு சுரேஷுக்காக தென்னரசுங்கிற ஒரு படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையிலேயே 120 வந்து இவர் வர்றார், யார் நாகேந்திரன் வர்றாப்புல. அந்த வழக்கு பெண்டிங் இருந்தோன்னா இவரால் வெளியில் போக முடியலை, அதனால் பரோலில் மட்டும்தான் வருவார். நாகேந்திரன் லிவர் பேஷண்ட், அவர் கல்லீரல் நோய் இருக்குது அவருக்கு, அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மருந்து மாத்திரை இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கார் அவர். அதனால் அவர் அதை அவர் உள்ளேருந்து அசம்பிள் பண்ணி கொடுத்ததாக தான் தகவல் சொல்கிறாங்க, சிறையிலிருந்து அசம்பிள் ஆனாங்கன்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த மர்டர் ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த் பிஃபோரு இங்கே கிரசன்ட் ஹோட்டல் இருக்குல்ல அண்ணா நகரில், அதில் வச்சு ஒரு பெரிய கேங்கே தூக்குனாங்க. அதில் இந்த உள்ளே போனவங்களும் இருக்காங்க, கென்னு அவங்கள்ட்ட கென்னெல்லாம் இருந்தது, கண்ட்ரிமேட் கென்னு, கண்ட்ரிமேட் பாமு, கத்தி எல்லாமே அதில் இருந்துச்சு. அதில் வச்சு தான் அவங்கள வந்து தூக்குனாங்க அந்த இடத்துல. ஸோ இது ஒட்டுமொத்தமாக எங்கே அலைனாச்சு அப்படிங்கிறது வந்து
அஸ்வமத்தன் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வே இந்த வழக்கில் இருக்கும். ஆமாம், அவர் லிவர் பேஷண்ட்டு, அவர் பெரோலில் மட்டும்தான் வெளியில் வந்து போகிறாரு. ஜெயிலில் போய் இப்போ நான் மற்றவங்களும் போய் இப்போ வக்கீல் மனு பார்க்குறோன்னா பக்கத்தில் வந்து யாரும் உட்கார மாட்டாங்க. நாகேந்திரன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ரெண்டு போலீஸ் உட்காந்துப்பாங்க, நீ என்ன பேசுகிற கேட்டு பொண்ணு. அது வக்கீல் ஒரு ஒரு வாட்டி போகக்கூட சண்டை தான் நடக்கும் இல்லை, நாங்கள் தனியாக தானே பார்க்கணும்னு. நாகேந்திரனுக்கு ஐ செக்யூரிட்டி பிளாக்னு சொல்லுவாங்க, கூட போலீஸ் 24 hours இருப்பாங்க அவர் கூடவே, அந்த மாதிரி பிளாக்கில் இருக்கார். ஏன்னா அவ்வளோ உள்ளேருந்து இவர் அசம்பிள் பண்ணுவாருங்கிற ஒரு பேர் அப்போலேருந்து நாகேந்திரனுக்கு வந்துருச்சு. நாகேந்திரன் அன்ஃபார்ச்சுனேட்டாக சிறைக்கு போனவர் தான், இது சேராவுடைய பிரச்சனையில் அதில் ஒரு மன்றாவது அதில் போகிறாரு, அது தொடர்ச்சியாக அவர் அதில் தண்டனை ஆகிடுது வழக்கு. அவர் யதார்த்தமாக ஜெயிலுக்கு போனவர் தான், பாக்ஸர் ஆகணுங்கிறது தான் அவருடைய எய்மாக இருந்து வாழ்க்கை மாறி போச்சு. அவரோட மகன் தான் இப்போ அஸ்வமத்தன், அவரும் தான் வழக்கறிஞராகி இப்போ அவர் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த கொலை வழக்கில் அவரும் முக்கிய குற்றவாளி ஆகிட்டார். இப்போ இது கைது செய்யப்பட்ட 22 பேருக்கும் எப்படிலாம் காவல்துறை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 பேர் வந்து அவங்களே போய் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு. அதை தொடர்ந்து காவல்துறை 4 பேர், அப்புறம் ஒரு 3 பேர், இப்படி தொடர்ச்சியாக போயிட்டுருக்குல்ல சார். இது எப்போ தான் கடைசியாக போய் முடிக்கும்? காவல்துறை எப்படி சார் அதை அணுகிக்கிட்டு இருக்காங்க? இல்லை இதை பொறுத்தவரையிலையும் இந்த புரூட்டலி மர்டர்னு சொல்லுவாங்க, அது டே லைட்டில் நடந்த மர்டர். ஒரு நைட்டில் நடந்திருந்தால் கூட இந்த அளவுக்குலாம் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியாது போலீஸு. ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து ரொம்ப சின்சியராக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. போலீஸு அவர் அருண் சார் அவரை போட்டாங்க, போட்டு தூக்கு எல்லாரையும் தூக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு இந்த ஒரு மாதம் போன 5ஆம் தேதி மர்டர் ஆனார் அவர், வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், அம்மாவாசை இல்லை. இதுக்குள்ளே 150 பேர்ப்பட்ட ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட ஒரு டிபி சித்திரத்தில் ஒரு ரவுடியை வந்து காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க, ரோஹித்தை தேனியில் பிடிச்சிட்டு வரக்குள்ள இங்கே கலைச்செல்விங்கிற எஸ்ஐ ஷூட் பண்ணியிருக்காங்க, காலில் வலது காலில். ஸோ போலீஸ் வந்து தீவிரமாக சட்ட ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசும் உங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் செயல்படுங்க அப்படின்னா. அதை விட்டு காவல்துறை வெகு விரைவாக இதில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி செவ்வாய் புதன்கிழமை, நாளை சுதந்திர தினம், நாளைக்கு விசாரிக்கிறது வந்து இந்த ஸ்பெஷல் டீம், மாவட்டத்தோடு ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. எல்லா அக்யூஸுக்கும் வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஒன்றே வாரண்ட், எல்லாம் வாரண்டில் இருந்தாங்க. இந்த ரோஹித்தெல்லாம் வாரண்டில் இருந்தவர் தான், டிபி சித்திரம் வாரண்டை ரீகால் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் தூக்குவோம், ரிமாண்ட் பண்ணுவோம், புது ஆட்டிடியூட் எதிர்க்கூடாது, அப்படியே அமைதியாகிடணும், நடவடிக்கையை மாற்றிக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் சரண்டர் ஆகிட்டாங்க, நிறைய பேர் ரீகால் பண்ணுறாங்க, நிறைய பேர் போயிட்டு காவல்துறையை பார்த்து இந்த மாதிரி நாங்கள் அமைதியாக இருக்கோம், அங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிற மாதிரி நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பார்த்துருக்கலாம், நீங்கள் சமீப காலமாக நடந்த என்கவுண்டர், 2-3 என்கவுண்டர் நடந்து போச்சு ஒரு மாட்டருக்கு பிறகு. அதனால் போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக எடுத்துட்டு இப்போ அஸ்வமத்தன் என்ன சொல்கிறாரோ இதுதான் வழக்கு. இப்போ எண்டுக்கு வந்துட்டு, நெருங்கி வந்துட்டு, இவர்கிட்டேருந்து வர்ற தகவலை வைத்து தான் வழக்கு முடிகிறதா இல்லை இது மறுபடியும் தொடரப்போகிறதா, டாட் தொடரப்போகுதாங்கிறது இவருடைய ஸ்டேட்மெண்டில் தான் இருக்குது. ஆம்சாமர்களுக்கும் நாகேந்திரனுக்கும் அஸ்வத்தமனவர்களுக்கும் எப்படி சார் அந்த தொடர்பு 3 பேருக்கும் இருக்குது இப்போ வர? ஏன்னா நீங்களே சொன்னீங்க அவர் பாக்ஸர் என்னமாக இருந்தாலும் நெருங்கிய கட்சியிலே இருந்தவங்க அப்படின்னு, அஸ்வதம் ஐ மீன் ஆம்சாங் அவர்களும் நாகேந்திரன் அவர்களும். அவரோட தொடர்பு எப்படி சார்? இந்த அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய கூடிய ஆள் தானா சார் நாகேந்திரன் அவர்கள்? இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா ஆம்சாங்கு நாகேந்திரன் எல்லாமே கம்யூனல் ரீதியாகவும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். ரெண்டாவது, ஆம்சாங்கும் நாகேந்திரனுமே சமகாலத்தில் பயணித்த மனிதர்கள். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அஸ்வமத்தன். இன்னும் சொல்லப்போனால் ஆம்சாங்கெலாம் அஸ்வமத்தனுக்கு என்ன 31 வயசு இருக்குமா, 30-32 வயசு ஆகுது. ஆனால் ஆம்சாங்க வயசு 52 வயசு ஆகுது. அப்போ வந்து அவங்க காலகட்டங்களில் இவர் சின்ன குழந்தையாக உள்ளவர் தான். ஆனால் அதுக்கு பிற்பாடு இப்போ இந்த பிரச்சனையில் பணம் பிரச்சனைக்குள்ளே எல்லாருமே ரேஸ் ஆகுறது தானே. நாகேந்திரனுக்கு அவர் ஃபோன் பண்ணியிருந்தால், அதுவும் காவல்துறை தான் சொல்லணும், ஃபோன் பண்ணியிருந்தாலும் நம்ம உள்ளே இருக்கோம், நம்ம பேச்சை கேட்கலை அப்படின்ற ஒரு கோபங்கள் எல்லாருக்கும் உருவாகிறது தானே. நான் ஒரு கையிருந்த நிலையில் இருக்கேன், வெளியில் வர முடியலை, ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க முடியல, நான் வெளில என்னிட்ட நீங்கள் இருந்த நீங்கள் உங்கள் நீங்கள் என் பேச்சை கேட்கலங்குள்ள எனக்கு ஒரு கோபம் வர்றது இயல்பு தானே, அதுவாக கூட இருக்கலாம். முதல்ல இது ஆருத்ரா கோல்ட மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்ததை சொல்கிறாங்களா, நம்ம எதையுமே இதில் இதுதான் தீர்மானித்து பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆமாம் சார், நீங்கள் சொல்வது போல் வந்து முதல்ல வந்து ஆரம்பிச்சதுனா பழிக்கு பழி கொலை, அதாவது ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பழினாங்க. அப்புறம் அது ஆருத்ரா கோல்டா போய் அஞ்சலை இப்படி பிஜேபி சர்க்கிள் உள்ளே வந்தாங்க. இப்போ முற்றிலும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சோப்பு கம்பெனியில் போய் நிற்கிது, சோப்பு கம்பெனியோட நிற்குமாங்கிறதும் சந்தேகம்தான். இதுக்கு அடுத்தது அதுலேருந்து ட்ராவல் ஆகலாம், அது இவரோட கஸ்டடி முடிவு எடுக்கணும், கஸ்டடியில் தான் அதை டிசைட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வண்ணம் யாசார், இத்தனை பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு கொலை பண்ணுறதுக்கு வருது, ஒரு மாநில தலைவர், கட்சியோட மாநில தலைவர் இந்த அளவுக்கு இருக்க வேண்டிய இந்த ஆக்ரோஷம் எதற்கு சார்? நான் டேரெக்டாக போய் போகிறோம் இது பண்ணால் முடிச்சிருக்கலாம், ஆனால் கூடவே இருந்து இவ்வளோ தூரம் பயணிக்கிறதுக்கு காரணம் என்னவா சார் இருக்கும்? அதாவது வட சென்னையை பொறுத்தவரையிலையும் ஆம்சாங் சார் வந்து நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அவர் இல்லாமல் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு.
ஒரு சின்ன டீலாக இருந்தாலும் சரி, பெரிய டீலாக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்துனா ஆம்சாங்கிட்ட போனால் ஆகிடும் அப்படின்றது பொதுமக்கள் நம்ப ஆரம்பிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்போ பஞ்சாயத்தை முடிக்கிறது? அப்போ அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் ஓரளவு படித்தவர், வேறு வக்கீலுக்கு படிச்சிருக்காரு, அதே பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். சரி இப்படி போங்கப்பா, இப்படி போங்கப்பா, சரி போ அப்படின்ற, ஏன்னா ஆம்சாங் மேலே வேறு ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணார் போனார் வந்தார்னா எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் சொல்கிறாங்க, சில ஊடகவியாளர்கள் பதிவு பண்ணுறாங்க, பட் எனக்கு அதுமாதிரி தெரியல. அவர் மேலே அந்த மாதிரியான அலிகேஷன் எதுவும் இல்லை. இப்போ ஆம்சாங் படி பார்த்திங்கன்னா ஸ்கிராப் சொல்கிறாங்க. ஸ்கிராப்புங்கிறது ஆம்சாங் மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளிலும் இப்போ குன்றத்தூர் பகுதியெல்லாம் போனால் மிகப்பெரிய டான்லாம் ஸ்கிராப்பில் இருக்காங்க. இங்கே உரகடம் பகுதி போனால் பெரிய ஸ்கிராப் இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் போனால் பெரிய ஸ்கிராப் இருக்காங்க. அப்படியே மன்னிவாக்கம் அப்படியே தாம்பரம் மெப்ஸ் வரைக்குமே ஸ்கிராப்புங்கிறது பெரிய இண்டஸ்ட்ரி, தங்கத்தை விட அதிகமான தொழில். ஏன்னா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில். ஸ்கிராப் ஒருத்தரோடது, கான்ட்ராக்ட் எடுத்தவங்க ஒருத்தன், நடுவில் நின்று கட்டிங் வாங்குறது ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அப்போ சின்ன சின்ன தலைகள் ஸ்கிராப்பு கட்டிங் கேட்குள்ள ஆம்சாங்கிட்ட போய் கம்பெனிக்காரனும் போவாங்க, அதில் யார் கான்ட்ராக்ட் எடுத்தவனும் போயிருப்பான். போய் இந்த மாதிரி மடக்கி மடக்கி கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு, அப்படியே ஏன்டா தொல்லை பண்ணுறீங்க விடுங்கடா அப்படின்னு கூட அவர் பேசி விட்ருக்கலாம். நமக்கு என்ன அது, ஏன்னா அவர் உயிரோடு இல்லை. நம்ம சொல்கிற கருத்து எதுவும் மறுத்து சொல்கிறதுக்கு அவர் இருந்தால் தான் மறுத்து சொல்ல முடியும். ஸோ அவர் இல்லை. பொதுவாக இவங்க சொல்கிறது ஸ்கிராப் பிஸ்னஸ் இருந்தது, லேண்டு மேட்ரு இருந்தது. லேண்டு மேட்ருங்கிறது இது தான், எது இந்த சோப்பு கம்பெனி ப்ராப்பர்ட்டி தான் லேண்டு மேட்ரு. அது கவர்மெண்ட்டும் எடுத்தும் போயிட்டு இருந்தது. ஈவினிங் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க. இப்போ நான் இது 5:30 மணிக்கெலாம் ப்ராப்பர்ட்டி வந்து தாசில்தார் டேக் ஓவர் பண்ணிட்டார். இனிமேல் அதுக்கும் ஒன்றும் வழி இல்லை. வேறு ஒன்றும் பர்சனலாக அவருக்கு வந்து பர்சனல் பிரச்சனைங்கிறது எதுவும் கிடையாது. கட்சி ரீதியாகவும் இன்னும் அவர் போஸ்டிங்க்கு யாரும் காம்படிட்டிவே கிடையாது. ஏன்னா 15-16 வருஷமாக அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கார். அது ரீதியாக ஒன்று போஸ்டிங் காம்படிட்டிவ் கிடையாது. ஜாதி குலைக்கும் அவரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஜாதி அரசியலை தாண்டி, அம்பேத்கர் அரசியலை தாண்டி, பௌத்த அரசியல், புத்தரை தழுவி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுக்கான வழிகளும் இல்லை. ரெண்டாவது, அவர் யார்கிட்டையும் டிஸ்டர்பன்ஸுக்கு போகலையே. 40 தொகுதியும் அவரே நின்றுவார். எல்லா தொகுதியிலையும் தனிச்சு தான் நிற்பாங்க. 234 தொகுதியும் தனிச்சு நிற்பாங்க. அவர் நினச்சிருந்தால் எந்த கட்சியில் வேணுமோ அவர் 2 சீட்டு 1 சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த அரசியலை விரும்பலை. தான் பவர் செக்டாருக்கு வரணும்னு சொன்னார். அதிகாரம் அளித்தல் இடத்துக்கே நம்ம போகணும், ஒட்டுமொத்த பவர் செக்டாருக்கு வரணும். நம்ம வந்து அதிகார பகிர்வு அப்படின்றது ஆம்சாங்கோட அரசியலாக இல்லை. அது நுட்பமாக அவரோட அரசியலை பேச்செல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதனால் அதுக்கான வழிகளும் இல்லை. இது என்னங்கிறது இப்போ அஸ்வமத்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும். நீதிமன்றத்தில் போய் காவல்துறை ஒப்படைக்கும் போது 7 நாட்கள் கேட்டாங்க. ஆனாங்க நீதிமன்றம் 4 நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான அடுத்த அப்டேட், அதாவது அடுத்த விசாரணை முடிவு எப்போ சார் வரும்? இது வந்து எப்படி வந்து நீதிமன்றத்தில் போய் அவங்க அப்ரோச் பண்ண போகிறாங்க, இல்லை எப்படி வந்து உடனடியாக வந்து வேற ஆள் யாராச்சும் சொல்கிறாங்கன்னா உடனே கைது செஞ்சதுக்கப்புறம் தான் போவாங்களா, இது எப்படி சார் இருக்கும்? இதை பொறுத்தவரைக்கும் கஸ்டடியை பொறுத்தவரைக்கும் போலீஸ் 5 நாள் கூட கேட்பாங்க, 7 நாள் கேட்பாங்க, 10 நாள் கேட்பாங்கன்னா, பட் கோர்ட் வந்து பார்த்து தான் சொல்லும். ஏற்கனவே புன்னேபால் இவங்கெல்லாம் வந்து கஸ்டடி எப்போ வந்து எங்களை கொல்ல போகிறாங்கன்னு சொன்ன பிறகு, அப்புறம் ஏசி சரவணனை கூப்பிட்டு, சரவணன் சாரை கூப்பிட்டு அப்பாலஜி எழுதி அப்படிவிட்டு எழுதி வாங்கிட்டு தான் ஜட்ஜி கொடுத்தாரு. எப்படி அழைச்சிட்டு போகிறீங்களோ அதேமாரி கொண்டாந்து விடணும். தினமும் 2 முறை மருத்துவ செக்கப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதேமாதிரி பத்திரமாக ஒப்படைச்சாங்க. இப்போ 4 நாள் கஸ்டடி, 4 நாள் முழு உரம் வாங்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டுவாங்க. மறுபடியும் நிப்பாட்டி மறுபடியும் ஜெயிலில் கொண்டு இன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. எது கஸ்டடி கண்டினியூ பண்ண முடியாது. மறுபடியும் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டி மறுபடியும் ஜெயிலில் இன் பண்ணி மறுபடியும் தான் கஸ்டடி எடுப்பாங்க. ஏன்னா மறுபடியும் இவர் யார் யாரெல்லாம் சொன்னாரோ அவங்களையெல்லாம் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் கஸ்டடி எடுப்பாங்க. அந்த இவர் யாரெல்லாம் காமிக்கிறாரோ அவங்கள ஒரு வாட்டி கஸ்டடி எடுத்துகிட்டு, அது லீகல் கஸ்டடியாகவும் இருக்கலாம், இல்லீகல் கஸ்டடியாகவும் இருக்கலாம், அது போலீஸோட வேலை. அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இல்லீகல் கஸ்டடினா கோர்ட்டுக்கே தெரியாமல் விசாரிப்பாங்க, மறைமுகமாக வச்சு விசாரிச்சுட்டு தேரில் ஒன்று விஷயம் பேரில் விட்டுருவாங்க. ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லைன்னா அனுப்பிச்சிருவாங்க. நிறைய பேர் இந்த வழக்கில் வந்து ஒரு 50 பேருக்கு மேலே தூக்கியிருக்காங்க போலீஸ். பாக்கி பேர்லாம் வழக்கில் சேர்க்கலை இல்லை, ஏன்னா சப்ஜெக்ட் இருந்திருக்காது. பார்த்தவன் போனவன் எனக்கு கூட ஒரு கால் உங்களுக்கு பண்ணியிருந்திருப்பான், உனக்கு ஏன் ஃபோன் வச்சுட்டு உங்களை தூக்கிட்டு போயிருப்பாங்க. வச்சு ஒரு 2 மணி நேரம் விசாரிச்சா, சார் இந்த விஷயத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவ்வளோதான், ரைட் ஓகே. அசோபத்தன் அட்வொகேட் வேறு, கிளைண்ட் நிறைய பேர் பேசியிருந்திருப்பாங்க, அவங்கள விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க. இது போக ஃபில்ட்ரு பண்ணி தான் இப்போ வர்றாங்க. இப்போ இந்த இவர் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அதில் யார் யாருக்கெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கோ அவங்கள மட்டும் எஃப்ஐஆர் ஏற்றிட்டு பாக்கி பேர் விட்டுருவாங்க. மறுபடியும் கஸ்டடி எடுப்பாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து தான் புனேபாலேருந்து ஆரம்பித்து அசோமத்தன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபஸ்ட்டு அந்த சம்பவத்தில் இறங்கினாங்க இல்லையா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் ஒரு கஸ்டடி எடுத்து அதில் மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. இதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு முடிவு கூறுவாங்க போலீஸ். இப்படி ஒரு 10 நாள் இந்த வழக்கு போகும். இப்போ இறுதியாக சார், நாங்கள் தன்னவர்கள் வந்து உள்ளே வரும் பட்சத்தில் அவர்கள் கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்களா, இல்லை அது எப்படி சார் மூவ் ஆகும் அந்த இடத்துல? இப்போ நாகேந்திரன் அவர்கள் வந்து அவருடைய இதை வாங்கலை, சம்மனை வாங்கலை.
அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போடுவாங்க. அது அஸ்வமேத்தனுடைய கன்ஃபஷனில் கொண்டு வருவாங்க. அஸ்வமேத்தன்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறாங்கல்ல, கன்ஃபஷனில் நாகேந்திரன் பேரை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு வாரண்ட் ஒன்று வாங்கி நேராக போய் அவர் ஜெயிலேருந்து கஷ்டம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கோர்ட்டில் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணி, இது ஒரு பெரிய ஃபார்மா, ஒரு ப்ரொசீஜர் நான் சொல்கிறது. இது உடனே சொல்லி விளக்கி உடனே புரியவும் புரியாது நான் சொல்கிற விஷயம். அவன் நேராக ஜெயிலில் போய் எடுத்தாந்து மறுபடியும் மேஜிஸ்ட்ரேட்டை நிப்பாட்டி மறுபடியும் கஸ்டடிக்கு அதேமாரி எப்படி அழைச்சிட்டு போகிறீங்களோ அப்படியே கொண்டாந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி மறுபடியும் கொண்டாந்து அவர்கிட்ட விசாரிப்பாங்க. அவர்கிட்ட விசாரித்து அவர் வேறு யாராவது கை காமிக்கிறாரா, இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என் பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தப்பு, ஏன்னா என்னை தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ணுறாங்க, ஏன்னா கன்ஃபஷனுங்கிறது 100% உண்மை கிடையாது. போலீஸ் எழுதி கையெழுத்து போட சொன்னாலும் அவ்வளோதான் கன்ஃபஷனு. அது உள்ளே நடந்தது தான், அது கோர்ட்டில் ஏறணும்னா தான் 313 கொஸ்டின்லேயே சொல்லிடுறோம்ல, உங்கள் மீது இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களா வழக்குன்னு, போய் வழக்குன்னு தானே ஆரம்பிக்கிறோம் கேஸே, அதனால் அது எவ்வளோ உண்மைங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் கன்ஃபஷனும் சே துருப்புச்சிட்டு, ஆனால் கன்ஃபஷனை வச்சு கன்விக்ஷன் கொடுக்க முடியுமானா, கொடுக்குறாங்க, ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சைட்டேஷன் இருக்குது. கன்ஃபஷன் மட்டுமே போதுமானது அல்ல, மற்ற சாட்சியங்களும் முக்கியம். அப்போ நாகேந்திரன் பேர் சொன்னால் நாகேந்திரன் அழைச்சி வந்துச்சு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு உண்மை இருந்தால் அவர் வழக்கில் சேர்க்க போகிறாங்க, உண்மை இல்லைன்னா விட்டுற போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா, 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908161658. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.